ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுங்கும்பட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி புதுசாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்டெக்ரேட்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னது அந்த இன்டெக்ரேட்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இன்டெக்ரேட்டட் கோர்சஸ் படிக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்டெக்ரேட்டட் கோர்சஸில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது, ஸோ எந்தெந்த அந்த எலிஜிபிலிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா, எந்தெந்த மாதிரியான இந்த இன்டெக்ரேட்டட் கோர்சஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு துணுமுலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த இன்டெக்ரேட்டட் கோர்சஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ விளாவரியாக நான் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இன்டெகிரேட்டட் கோர்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன்டு கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பைண்டாக படிக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் இன்டெகிரேட்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த கம்பைண்டு அப்படின்னு சொல்கிறது, அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு யூஜி டிகிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிஜி டிகிரி, ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூட்டியாக அப்படியே வந்துட்டு எங்கேயுமே பிரேக் இல்லாமல் வந்துட்டு படிக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டெகிரேட்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்டெகிரேட்டட் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டுவெல்த்து அப்படிங்கிறது தான் ஒரு குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கண்டினியூட்டியாக வந்துட்டு இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டெகிரேட்டட் கோர்சஸில் வந்துட்டு என்ன செய்யலாம் படிக்கலாம். அதனால தான் அதுக்கு பேர் வந்துட்டு இன்டெகிரேட்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பைன்டு கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிலர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தனித்தனியாக படிக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ கண்டினியூட்டியாக நான் எனக்கு படிக்கணும்னு விருப்பம் இருக்குது, நான் வந்துட்டு இடையில பிரேக் விட்டால் என்னோடய சூழ்நிலை வந்துட்டு சரியிருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நான் கண்டினியூட்டாக படிக்க விரும்புகிறேன், கண்டினியூட்டாக நான் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்துட்டு எடுத்து என்ன செய்வாங்க படிப்பாங்க. ஸோ இந்த இன்டெகிரேட்டட் கோர்சஸில் டுவெல்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோர்சஸோடைய டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஜி வந்துட்டு 3 வருஷம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஜி 2 வருஷம். ஸோ இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ந்து இந்த இன்டெகிரேட்டட் கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 5 வருஷம் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்படி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த இன்டெகிரேட்டட் கோர்சஸ் வந்துட்டு பாப்புலராக நம்ம இந்தியாவில் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்ராட் கண்ட்ரீஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் பாப்புலராக இருக்கக்கூடிய அந்த இன்டெகிரேட்டட் கோர்சஸ் என்னென்னலாம் இருக்குது, டுவெல்த்து சயின்ஸ் முடித்ததுக்கப்புறம், டுவெல்த்து ஆர்ட்ஸ் குரூப் முடித்ததுக்கப்புறம், டுவெல்த்து காமர்ஸ் குரூப் முடித்ததுக்கப்புறம், ஸோ என்ன மாதிரியான இன்டெகிரேட்டட் கோர்சஸ் பாப்புலராக இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, சர்டைன் டிகிரி வந்துட்டு இருக்குது. ஸோ இது பாப்புலராக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இன்டெகிரேட்டட் கோர்சஸாக நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஆஃப்டர் டுவெல்த்து காமர்ஸ் முடித்ததுக்கு அப்புறம் ஸோ என்ன மாதிரியான இன்டெகிரேட்டட் கோர்சஸ் அந்த 5 இயர் கோர்சஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிகாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளஸ் எல்எல்பி. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூட்டியாக வந்துட்டு நமக்கு 5 வருஷம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிபிஏ ப்ளஸ் எம்பிஏ. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் 5 இயர் கோர்ஸாக வந்துட்டு நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிகாம் ப்ளஸ் சிஐஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர் கோர்ஸாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. சிஐஎம்ஏ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்டர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸாக பிகாம் ப்ளஸ் சிஐஎம்ஏ அப்படின்னு வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பிகாம் ப்ளஸ் சிஎம்ஏ, இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்சஸாக வந்துட்டு நமக்கு ஆஃப்டர் டுவெல்த்து காமர்ஸ் முடித்ததுக்கப்புறம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிகாம் ப்ளஸ் ஏசிசிஏ. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட்டட் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைடு அக்கௌண்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் ஏசிசிஏ அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாம் ப்ளஸ் ஏசிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸாக வந்துட்டு நமக்கு இருக்குது. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் கோர்சஸில் போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் 5 இயர் கோர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்து காமர்ஸ் முடித்ததுக்கப்புறம் பாப்புலராக நம்ம இந்தியாவில் வந்துட்டு இருக்கக்கூடிய கோர்சஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் முடித்தா, டுவெல்த்து சயின்ஸ் குரூப் முடித்தா என்ன மாதிரியான அந்த இன்டெகிரேட்டட் கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
இன்டெகிரேட்டட் ஃபைவ் இயர் கோர்ஸாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பாப்புலராக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் கோர்சஸ் ஃபைவ் இயர் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி ஃபைவ் இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலராக இந்தியாவில் வந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ப்ளஸ் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் இயர் கோர்ஸ் வந்துட்டு இன்டெகிரேட்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ப்ளஸ் எல்எல்பி. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் கோர்சஸ் ஃபைவ் இயரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் குரூப் முடித்ததுக்கு அப்புறம் பாப்புலராக நம்ம இந்தியாவில் படிக்கக்கூடிய இந்த இன்டெகிரேட்டட் ஃபைவ் இயர் கோர்சஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்து ஆர்ட்ஸ் குரூப் முடித்தவங்களுக்கான பாப்புலராக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இன்டெகிரேட்டட் ஃபைவ் இயர் கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்து பிஏ ப்ளஸ் எம்ஏ இங்கிலீஷ். ஸோ இது ரொம்ப பாப்புலராக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் கோர்சஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஏ ப்ளஸ் எம்ஏ ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பிஏ ப்ளஸ் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதுக்கப்புறம் பிஏ ப்ளஸ் எம்ஏ சோசியாலஜி, பிஏ ப்ளஸ் எல்எல்பி. ஸோ இந்த எல்எல்பி பார்த்தீங்க அப்படின்னா மூணு குரூப்லேயே வந்துட்டு இருக்குது. ஆர்ட்ஸ் குரூப்பில் இருக்குது, அந்த பயாலஜி சயின்ஸ் குரூப்பில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் குரூப்பில் இருக்குது. ஸோ இந்த மூணு குரூப்லேயுமே வந்துட்டு காமனாக இருக்கிறது எல்எல்பி அப்படிங்கிறது. ஸோ ஃபைவ் இயர் இன்டெகிரேட்டட் கோர்சஸாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலராக இந்தியாவில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த அந்த டுவெல்த்து முடிச்சுட்டு அந்த ஃபைவ் இயர் நான் கம்ப்ளீட்டாக படிக்க போகிறேன் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த கோர்ஸஸாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலராக இருக்குது. ஸோ நான் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலராக இருக்கக்கூடிய இன்டெகிரேட்டட் கோர்சஸ். ஸோ இதை தவிர நிறைய இன்டெகிரேட்டட் கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதே நான் வந்துட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் அந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொழுங்க மோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டில் கண்டிப்பாக வரேன். தொழுங்க மோட சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.